வணக்கம், நான் உங்கள் நிஷாந்தன் சார். நாங்கள் இன்றைய பார்க்கிறக வினாத்தால் வடமராட்சி வலயக்கல்வி நிலையத்தினால் தரம் 11 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட முதலாம் தவணை பரீட்சை 2024 இந்த வினாத்தாள் இந்த பகுதி 2 7வது வினாவாக வந்த கூட்டல் விருத்தி தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோ வந்து எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங். நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்கிறேன்டா தாராளமாக இணைந்து கொள்ளலாம். தொடர்ச்சியாக தரம் 10 மற்றும் 11 கணித வகுப்புகள் இடம்பெற்று கொண்டிருக்கு. ஒவ்வொரு பாடப்பிறப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கற்பிக்கப்படும். உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் வாட்ஸ்அப் வழியாகவும், கொஞ்சம் பெரிய சந்தேகமாக இருந்தால் சூம் கிளாஸில் வச்சு கலந்துரையாடப்பட்டு அதை தீர்த்து கொள்ளப்படும். இதன் மூலம் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். அதே நேரம் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோடு கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். சரி, வாங்கோ கேள்விக்குள்ள போவோம். 7வது கேள்விக்கு போவோம். சுவர் அலங்காரம் ஒன்றிற்காக வர்ண நாடா துண்டுகள் வெட்டப்பட்டன. அவற்றின் மிக சிறிய துண்டின் நீளம், மிக நீளம் குறைந்த துண்டு 8 சென்டிமீட்டர் ஆகும். அதனை அடுத்துள்ள துண்டின் நீளம், 2வது துண்டு அடுத்து அந்த ஓடரில் அடிக்கினா 2வது துண்டா, 12 சென்டிமீட்டர் ஆகும். இவ்வாறு அடுத்துள்ள துண்டுகளின் நீளம் 4 சென்டிமீட்டரினால் கூடி செல்லுமாறு வெட்டப்படுகின்றது. முதல் 3 துண்டுகளினது நீளங்களை முறையாக எழுதி இது எவ்விருத்தியில் உள்ளது என காட்டுக. நார்மலாக இது என்ன விருத்தி என்று கேட்டிருந்தால் வேறு கதை. என்ன விருத்தி என்ன சொன்னால் நாங்கள் பட்டன்னு சொல்லிடலாம், கூட்டல் விருத்தி நாங்கள் அது மட்டும் தானே படிச்சினாங்க. அதனால் பட்டன்னு சொல்லிடலாம், கூட்டல் விருத்தி என்று சொல்லிடலாம். ஆனால் என்ன விருத்தி என காட்டுகன்றால் நாங்கள் ரீசன் காரணத்தோடு சொல்லுவோம். முதல்ல கேட்ட கேள்வி, இந்த நாடா துண்டுகள் 1வது துண்டு எவ்வளவு, அவரே சொல்லியிருக்கார். 1வது துண்டு எத்தனை சென்டிமீட்டரா? 8 சென்டிமீட்டர். 1வது துண்டு 8 சென்டிமீட்டர். 2வது துண்டு எவ்வளவு? 12 சென்டிமீட்டர். 3வது துண்டு இப்படியே அடுத்து வரும் ஒவ்வொரு உறுப்புகளும் 4 சென்டிமீட்டர் கூடுறது மாதிரி வெட்டப்பட்டிருக்கு. ஸோ 3வது துண்டு எத்தனை சென்டிமீட்டர்? 16 சென்டிமீட்டர். 4வது துண்டு இருந்தால் அது 20 சென்டிமீட்டர் இருக்கத்தான் போகுது. ஆனால் முதல் 3 உறுப்புகளையும் எழுதுதான் சொன்னது. தேவையில்லாமல் கணக்கடினா நமக்கு வேலை கூடி போகணும். இது எவ்விருத்தியில் உள்ளது, என்ன மாதிரி போகுதுரா, இது என்ன மாதிரி டெவலப் ஆகுது, 4 நாளாக கூடுது. ஸோ எவ்விருத்தியில் உள்ளதுன்ற கேட்ட கேள்விக்கு என்ன விடு, கூட்டல் விருத்தி. ஆனால் அது கேட்கல, எவ்விருத்தியில் உள்ளது என காரணங்களுடன் காட்டுக. கூட்டல் விருத்தி என்றதை எப்படி காரணத்தோடு காட்டுறது, எத்தனை கூடுது, அதாவது இந்த முதல் 2 உறுப்புகளுக்கும் இடையில இருக்க வித்தியாசம் என்ன. பொது வித்தியாசம் என்று அதுக்கு இப்போ பேர் கொடுக்கலாது, முதல்ல வித்தியாசம் என்னென்று பார்ப்போம். 4. அதே மாதிரி 16க்கும் 12க்கும் இடையில வித்தியாசம் பார்த்தாலும் 4. ரெண்டு இடத்துலையும் வித்தியாசம் சமனாக இருந்தால் தான் அதுக்கு பேர் பொது வித்தியாசம். இப்போ இங்கே வித்தியாசம் சமனாக இருக்குது, ஆகவே பொது வித்தியாசம் காணப்படுது. பொது வித்தியாசம் காணப்படுவதால் டிசமன் 4ஆக காணப்படுவதால் அப்படின்னு சொல்லலாமா, பொது வித்தியாசம் காணப்படுவதால் இது இதுதான் காரணம் இல்லையில் கூட்டல் விருத்தியாகும். கேட்டது இது எவ்வகையான விருத்தியாகும் என காரணங்களுடன் காட்டுக. இது விருத்தியான விருத்தியாகும் உள்ளது என காட்டுக. 2வது கேள்வி, 8வது துண்டின் நீளம் இந்த ஒரு கோவையை வரும் அப்படின்னு காட்டுமா. 8வது துண்டின் நீளம் இது கூட்டல் விருத்தின்னு சொல்லிட்டோம். 8வது உறுப்பை காண்றதுக்கு நாங்கள் கூட்டல் விருத்தியில் என்ன சூத்திரம் வச்சுருக்கோம், டிஎன் சமன் ஏஸ் ஆக என் சயோ ஒன்றின் டு டி. இந்த சூத்திரங்கள் கொஞ்சம் ஞாபகம் வைக்கத்தான் வேணும், வேறு வழி இல்லை. ப்ரொஃபஸர் இதெல்லாம் பாடமாக்கணும்னா பாடமாக்கத்தான் வேணும். ஒரு சொட்டு சூத்திரம் தான், உங்களுக்கு கெனளவு கொள்ளளவு தொடர்பான சூத்திரங்கள் தருவாங்க, அது நீ குழப்பி கொள்ள தேவையில்லை, பாடமாக்கினானே நல்லா. ஆனால் இந்த கூட்டல் விருத்தி தொடர்பான சூத்திரங்கள் நீ கட்டாயம் பாடமாக்கணும். இங்கே என்ன உறுப்பு தான் கேட்டிருக்கு. இப்போ நாங்கள் 10ஆம் உறுப்போ 15ஆம் உறுப்போ காணப்போகிறோம், 8ஆம் உறுப்பு தான் காணப்போகிறோம். அப்போ டிஎன் தான் ஏ தெரியுமே உனக்கு. இந்த விருத்தி இந்த 1ஆம் உறுப்பு என்ன, ஆ ஏ வந்து 8. அதே மாதிரி டி எத்தனை, பொது வித்தியாசம் 4, அதைத்தான் கண்டு நாங்கள். ஸோ அதை ரெண்டையும் பிரதிடுவோம். எண்ணுக்கு மட்டும் கோவையில் எண் இருக்கட்டும், ஏக்கு பதிலாக 8, எண்ணுக்கு பதிலாக எண் தான், என் சை ஒன்று தான், டிக்கு பதிலாக 4. ரைட், இப்போ இந்த அடைப்பை நீக்கி சுருக்குவோம், அந்த கோவையை நோக்கி கொண்டு போவோம். அடைப்பை நீக்கணும், ஏன்னா பிரக்கெட் இருக்கிற கோவை இருந்தால் பிரக்கெட்டோட வச்சு சுருக்கலாது, பிரக்கெட்டுக்குள்ளேயும் சுருக்கலாது, என்ன எண்ணிலேருந்து ஒன்றா கழிக்கலாது. பிரக்கெட்டை உடைக்கணும்டா, பிரக்கெட்டுக்கு வெளியில் இந்த கோவையை பெருக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தரும் பெருக்கும். இந்த பிரக்கெட்டுக்கு வெளியில் யார் பெருக்குது இந்த கோவையை, இந்த என் சய உண்டை யார் பெருக்குது,
நாளும் இந்த சகவும் சேர்ந்து தான் பிறக்குது. சக நாள், இந்த சகவும் அவருக்குரியதுதான், நாளும் அவருக்குரியதுதான், சக நாள் பெருக்குது. சக நாளால் பெருக்கினீங்களா, உள்ளே இருக்கிற கோப உடையும் டிஎன் செமன் எட்டு. சக நாள் தர என் சக நாள் என் சக நாள் தர சய உண்டு சய நாள். இதை சுருக்குவோம், அவர் கேட்ட கோவை கேட்ட மாதிரி சுருக்குவோம். ஓகே, இப்போ அவர் கேட்ட கோவையும் ஒரு அடிக்கடி போய் பார்க்கணும், அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கொண்டு போகணும். இதை பிரக்கெட் விடச்சா நாலு என் சக நாள்ண்டு வரும். ஸோ எண்ணூறுப்பை ஃபஸ்ட்டாக அடுப்போம், என்ன சகோடு இருக்குது, அப்போ எண்ணூறுப்பு இந்த முன்னுக்கு வரைக்கும் குறி போட தேவையில்லை, சக நாலு என்ன்றதை போட தேவையில்லை, நாலு என். அதே மாதிரி ஒருமை நம்பரை உண்டாச்சு வைப்போம், சக எட்டும் சய நாளும் ரெண்டு பேரும் வேறு வேறு குறி சேர்க்கும்போது களிபடும். எட்டுலேருந்து நாலு வழிவிட்டால் நாலு, பெரியவற்ற குறி விடைக்கு வரும், பெரியவர் எட்டு தான் எட்டுந்த குறி என்ன சக. ஸோ நம்ம இந்த கோவையை எடுத்து வந்துட்டோம், ஆனால் அவற்ற கோவைக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும். நாளை பொது எடுத்தால் அந்த கோவைக்கு ஏற்ற மாதிரி வரும், என் சக உண்டு. அந்த கட்டாயம் அந்த விடைக்கேற்ற மாதிரி சமர்ப்பிக்கணும், அந்த விடைக்கேற்ற மாதிரி நாங்கள் கொண்டு வந்து காட்டுவோம். ரைட், அப்போ ரெண்டாவது கேள்வி செஞ்சிட்டோம். இதிலிருந்து பதிமூன்றாவது துண்டின் நீளத்தை காண்க. இப்போ பதிமூன்றாவது துண்டு தான் நீளம் காணணும்டா, என் பதிமூன்றாம் முறுப்பை காணணும், என்ன முறுப்புக்கான கோவை எடுத்து வச்சுக்கோம். இதில் பிறகு இட்டாலும் சரி, இல்லை திரும்ப டிஎன் செமன் ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி என்று சூத்திரம் எழுதி பிறகு இட்டாலும் சரி, ரெண்டுமே சரி. நான் இதில் பிறகுறேன், நாங்கள் கண்ட மூன்றாம் கல்விக்கு கண்ட கோவையை பயன்படுத்துகிறேன், டிஎன் செமன் நாலின் டு என் சக உண்டை பயன்படுத்துகிறேன். இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யலாம், திரும்ப என்ன முறுப்புக்கான சூத்திரத்தை எழுதி பிறகு இட்டு கூட்டி கொண்டு வரலாம். நான் பதிமூன்றாம் முறுப்புகள் விடுதலா, அப்போ எண்ணுக்கு பதிலாக பதிமூன்று என் மட்டும்தான் இன்னும் பிரதி கிட கிடக்கு. பிரக்கெட்டுக்குள்ளே பதிமூன்று சக உண்டு, பிரக்கெட்டுக்குள்ளே இருக்குது தான் ஃபஸ்ட், பதிமூன்றையும் ஒன்றையும் கூட்டினா பதினாலு. இந்த ரெண்டுக்கும் இடையில திரை இருக்குது, பெருக்கினா ஐம்பத்தாறுண்டு வரப்போதாக்கு, நாலு ஒரு மிச்சம் ஐம்பத்தாறு என்ன. ஸோ பதிமூன்றாவது இந்த விருத்தி, இந்த அதாவது பதிமூன்றாவது துண்டின் நீளம் ஐம்பத்தாறு என் அழகு, எல்லாருமே என்ன அழகு சென்டிமீட்டர். அப்போ அதுவும் கொஞ்சம் கவனம், ஏண்டா கேட்கப்பட்ட கேள்விக்கு நாங்கள் அழகும் போடணும். ஆகவே 56 சென்டிமீட்டர்ன்றது மூன்றாவது கேள்விக்கான விட. அடுத்த கேள்வி, 68 சென்டிமீட்டரான நாடாத்துண்டு எத்தனையாவது நாடாத்துண்டாகும். ஸோ 66 சென்டிமீட்டர்ன்றது இந்த விருத்தியில் எங்கேயோ ஒரு இடத்துல 66 என்று வரப்போகுது. இந்த விருத்தியில் ஏதோ ஒரு கட்டத்தில் 68 இந்த விருத்தியில் ஏதோ ஒரு கட்டத்தில் 68ன்றது வரப்போகுது. 68 எத்தனையா முறுப்புன்றதை காணணும். இது என்ன முறுப்புன்ற எடுத்து டிஎன் சூத்திரத்தில் பிரதியிட்டாலும் சரி, இப்போ நாங்கள் கண்டு வச்சிருக்க சூத்திரத்தில் பிரதியிட்டாலும் சரி, எதுலேன்றாலும் என்ன கண்டுபிடிச்சா சரி. ஆனால் நான் திரும்ப டிஎன் சூத்திரத்துக்கு போகிறேன் பிள்ளைய, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் கொஞ்சம் பழையனதாக இருக்கும். டிஎன் செமன் ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி என்ற சூத்திரத்தில் எனக்கு என்ன முறுப்பு தெரியும், அது எத்தனையா முறுப்புன்றதை தான் காணணும், என்ன காணணும். அப்போ என்ன முறுப்புக்கு பதிலாக என்ன பிரையிட போகிறோம், டிஎனுக்கு பதிலாக 68 பிரையிட போகிறோம். ஏ வந்து 8, என் சய உண்டு என் சய உண்டு தான், டிக்கு பதிலாக 4. பிரக்கெட்டை உடைக்கிறது உங்கள் இந்த உங்களுடைய ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரியே செய்கிறேன், அடைப்பை நீக்கிறேன். இங்கால 68 சமன் 8, சக 4 என் சய 4. என்னை தவிர நான் என்ன இருக்கிற உறுப்பை தவிர மற்ற எல்லாரையுமே அங்கே அனுப்புகிறேன். 68 சக 8 அங்கே போனால் சய 8, சய 4 அங்கே போனால் சக 4. ஸோ 4 என் சமன் 68லேருந்து 8 போனால் 60, 4 கூட்டினா 64. ஸோ என்ன காணணும்னா சமன்பாட்டின் இருபுறமும் 4 பிரித்தா என் சமன் 16 வரும். ஆகவே என் சமன் 16 விட இல்லை, கேட்ட கேள்விக்கு விட சமர்ப்பிக்கணும். கேட்ட கேள்வி என்ன, 68 சென்டிமீட்டர் நீளமான நாடாத்துண்டு எத்தனையாவது நாடாத்துண்டாகும். கேட்ட கேள்விக்கு என்ன விட, 16வது துண்டாகும். 16வது அப்படின்றது கட்டாயம் கொடுக்கணும். என் சமன் 16ன்றது விடை இல்லை, அதுக்கு பிறகு நீங்கள் கட்டாயம் 16வது என்ற விடையை சமர்ப்பிச்சே ஆகணும். சரியோம்மா கேனு சார், டேய் நீங்கள் எத்தனைடா சொன்னீங்க கேனு சார், இதை காய்ச்சிங்கம்மா, அதை தானே சொன்னீங்க. ஓகேடா ஓகே, ஆ இங்கே வந்துட்டுட்டா. ரைட், அடுத்த கேள்விக்கு போகும்படா, அடுத்த கேள்வி வந்து எஸ்என் சூத்திரத்தை பயன்படுத்துகிறதா இருக்கும். இவ்வலங்காரத்தை செய்வதற்கு இவ்வாறு வெட்டப்பட்ட 25 துண்டுகள் தேவைப்படுமாயின், இப்படியே ஓர்டரில் 25 துண்டுகள் காண எனக்கு தேவைப்படுமெண்டா, இதற்கு தேவையான முழு நாடா துண்டின் நீளம்.
கூட்டம் என்னடா இப்போ எனக்கு ஒரு உதாரணத்துக்கு அஞ்சு துண்டு முதல் மூன்று துண்டு தான் வேணுமெண்டா இந்த மொத்த நீளத்துக்கு இதில் கூட்டணும். இருபத்தஞ்சு துண்டுகள் வேணுமெண்டா இருபத்தஞ்சு வரைக்கும் கூட்டணும். ஸோ எஸ்என்னுக்கு ரெண்டு சூத்திரம் இருக்குது. எஸ்என் செவன் முதல் சூத்திரம் வந்து என் பை டூ ஏ ப்ளஸ் எல். ஆனால் இந்த சூத்திரத்தில் என்ன பிரச்சனைன்னா எல் கடைசி உறுப்பு தெரியணும். இருபத்தஞ்சு நாடாக்கள்ண்டா இருபத்தைந்தாவது நாடா துண்டு இந்த நீளம் தெரியணும். இந்த எல்ன்றது என்னாம் உறுப்பு, என்னாம் உறுப்புக்கான சூத்திரத்தை போட்டு அந்த ரெண்டாவது சூத்திரம் வந்திருக்கும். என் பை டூ ஏற்கனவே ஒரு ஏ, அதுலேயும் ஒரு ஏண்டைக்கே டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி. இந்த சூத்திரத்தை பிரதி கிட்டோம்ண்டா எங்களுக்கு நாங்கள் நேராக இருபத்தஞ்சாம் உறுப்புக்கே போயிடலாம். அதைத்தான் நானும் பயன்படுத்த போகிறேன். அஞ்சாவது கேள்வி, இருபத்தைந்து துண்டுகளுக்கும் தேவையான மொத்த நீளம் எஸ்என் சூத்திரத்தை எடுத்துக்கொள்கிறேன். எஸ்என் செவன் என் பை டூ டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி. என்னங்கேருந்து டூ ஏ வந்தாண்டா ஏற்கனவே ஒரு ஏ இருந்தது, எல்லிலேயும் ஒரு ஏ வரும், அதனால தான் டூ ஏ. இதை மறந்துடுறாங்கவா? எஸ் இருபத்தைந்து வேணும். ஏன்னா இருபத்தைந்து துண்டுகள் மொத்தமாக பயன்படுத்தப்படுதுன்னா மொத்தம் இருபத்தைந்து துண்டுகள் அந்த நீளமும் வேணும். ஸோ எஸ் இருபத்தஞ்சு வேணும். இருபத்தஞ்சின் கீழ் ரெண்டு, ரெண்டு தர ஏ, ஏ வந்து எட்டு, என் மைனஸ் ஒன். இப்போ தானே என் தெரியும், என் வந்து இருபத்தஞ்சுன்னா இருபத்தஞ்சு சய உண்டு, வேகமாக போடும், தேவையில்லை இதில் பிற இட்டு காட்டி கொண்டு மினக்கட தேவையில்லை. இருபத்தஞ்சு சய உண்டு எத்தனை? இருபத்தி நாலு தர நாலு. இல்லை நீங்கள் அதை பிறகிட்டு தான் காட்ட போகிறீங்கன்னா காட்டுங்க. ரைட், இதில் நான் பார்க்குற மிகப்பெரிய பிள்ளை, கூடுதலான பிள்ளைகள் தேவையில்லாமல் கஷ்டப்படுறதுக்கான காரணம் இதை வெட்டித்தான் ஆவணுண்டு சண்டை பிடிக்கிறது. பயன் பன்னிரெண்டு தசம் வெட்டினா பிழை இல்லை, ஆனால் வெட்ட முடியாத ஒன்றை வெட்டுறையில வெட்ட முடியாத எப்போ கடைசியாக தான் வெட்டுவோம். அந்த கடைசி விடையை சமர்ப்பிக்கிற சந்தர்ப்பத்தில் தான் நாங்கள் வெட்டி கொடுப்ப முடிய, மற்றபடி வெட்ட முடியாத ஒன்றை நாங்கள் ஒரு நாளும் வெட்டக்கூடாது. பிள்ளைகள் இதுக்குள்ளே பிரக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு சுருக்குவோம். பிரக்கெட்டுக்குள்ளே கூட செய்கை இருக்குது, அதில் வந்து பெருக்கலை முதல்ச்சி இருக்கும். இங்கே ஒரு பெருக்கல் இருக்குது, இங்கே ஒரு பெருக்கல் இருக்குது. இந்த ரெண்டு பெருக்கலையும் பெருக்கி கூட்டி வர்ற விடையைத்தான் பிறகு பெருக்க போகிறோம். ஏன்னா பிரக்கெட் முடிக்கணும், ஒன்று பிரக்கெட்டை உடைக்கணும், இல்லை பிரக்கெட்டுக்குள்ளே இருக்கிற சுருக்கணும். பிரக்கெட்டுக்குள்ளே இருக்கிற சுருக்கினா பதினாறு, இங்கே வந்து பதினாறு ஆற போட்டு ஒரு மிச்சம் இப்போ தொண்ணூத்தாறு. தொண்ணூத்தாறையும் பதினாறையும் பெருக்கினா இருபத்தஞ்சின் கீழ் ரெண்டு வெட்டையில். அது பிரக்கெட்டுக்குள்ளே பூந்து வெட்டுறேண்டா, ஒட்டு மொத்தமாக பொதுவான காரணியாக இருந்தால் தான் வெட்டலாம். மற்றபடி பதினாறையும் ரெண்டையும் வெட்டி போட்டு மிச்சத்தை கூட்டலாம்ன்றது பிழையான தோட். ரைட், இப்போ நாங்கள் உள்ளே வந்து கூட்டி முடிஞ்சவன்டா பிரேக்கெட் உடஞ்சிடும். அந்த ரெண்டு பேருக்கும் இடையில பெருக்கல் அடையாளம் இருக்க போது, ஸோ நான் அந்த பெருக்கலை பெருக்கி விடுறேன். இங்கே வந்து பெருக்கி கூட்டினா வந்து பன்னிரெண்டு ரெண்டை போட்டு ஒரு மிச்சம் ஒன்பது பதினொன்று. சரியாடா, நூற்றி பன்னிரெண்டு கூட்டல் சரியோ தெரியலோ, நூற்றி பன்னெண்டு. சரி, கட்டாயம் வந்து நாங்கள் முதல் வெட்ட முடியாது ஒன்று இருந்தமே, அவர் இப்போ வெட்டுப்படுறதுக்கு வந்துட்டார். இப்போ வெட்டினீண்டாடா நூற்றி பன்னெண்டில் வெட்டினீண்டா அஞ்சு ஒரு மிச்சம் ஐம்பத்தொண்டு, சாரி ஒரு மிச்சம் பன்னெண்டு, பன்னெண்டில் ஆறு ஐம்பத்தாறு, ஐம்பத்தாறு தர இருபத்தஞ்சு. இருபத்தஞ்சாம் பாய்வாடு எனக்கு ஓரளவுக்கு தெரியும். இருபத்தி ஆறு நூற்றி ஐம்பது, சைவரை போட்டு பதினஞ்சு மிச்சம், இருபத்தி அஞ்சு நூற்றி இருபத்தஞ்சு, நூற்றி இருபத்தஞ்சும் பதினஞ்சும் நூற்றி நாற்பது. ஆகவே ஆயிரத்தி நானூறு மீட்டர் நீளமான, சாரி சென்டிமீட்டர், எல்லாமே சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் நீளமான நாடா பிள்ளையாமா ஆயிரத்தி நானூறு என்ன ஆயிரத்தி நானூறு மீட்டர் நீளமான நாடா எனக்கு தேவைப்படும். ஆனால் சில நேரம் சென்டிமீட்டரா நான் மீட்டர்னு சொல்லிப்படும், திரும்பவும் ஆயிரத்தி நானூறு சென்டிமீட்டர் நீளமான நாடா எனக்கு தேவைப்படும். இருபத்தஞ்சும் பதினஞ்சும் நூற்றி நாற்பது. ரைட், இப்போ கவனமாக இருக்கணும் என்னென்னா இதில் சுருக்கல் தவறுகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளணும். புள்ளித்திட்டம் சொல்ல போகிறேன், எனக்கு கேட்ட போல நான் கொஞ்சம் உங்களோட சரியான ஸ்கீமை பார்த்து சொல்ல போகிறதில்லை, நான் கிட்டத்தட்ட சரியான ஸ்கீமுக்கு அண்டி சொல்லிடுவேன். ஒரு புள்ளித்திட்டத்தை நீங்களும் போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். கூட்டல் விருத்தியில் அந்த விருத்தி எழுதுறதுக்கு ஒரு மார்க்ஸ், இதை காரணத்தோட ஓரளவுக்கு பொது வித்தியாசம் காணப்படுது, வித்தியாசம் காட்டி பொது வித்தியாசம்னு சொல்லலாம், வித்தியாசம் சமனாக காணப்படுதுன்னு சொல்லலாம், டி சமன் நாளாக காணப்படுதுன்னு சொல்லலாம். பொது வித்தியாசத்துக்கான குறியீடு தான் டி. அதனாடி அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் சொல்லியிருந்தா அதுக்கு ஒரு மார்க்ஸுமா, மொத்தம் ரெண்டு மார்க்ஸ் கொடுங்க. அதே மாதிரி டிஎன் சூத்திரத்தை பயன்படுத்தி இந்த மொத்த அந்த எண்ணாவது உறுப்புக்கான கோவை, டிஎன் சூத்திரத்தை பயன்படுத்தி அதில் பிரதிடுறதுக்கு ஒரு மார்க்ஸ், அந்த கோவையை சரியான முறையில் சமர்ப்பிக்கிறதுக்கு இந்த வரி இருக்கணும் கட்டாயம், இடையில டக்குன்னு பாஞ்சு வரக்கூடாது, சரியான முறையில் சமர்ப்பிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸுமா ரெண்டு மார்க்ஸ் கொடுங்க. அதே மாதிரி இந்த ஐம்பத்தி என்ன பதிமூன்றாவது துண்டின் நீளம் கட்டது, அந்த சூத்திரத்துலேயோ இல்லை டிஎன் சூத்திரத்துலேயோ பிரதிடுறதுக்கு ஒரு மார்க்ஸ்,
இறுதி விடைக்கு ஒரு மார்க்ஸா ரெண்டு மார்க்ஸ் கொடுங்கோ. அடுத்த கேள்வி கேட்டடா, எத்தனையோ மீட்டர் நீளமான துண்டு எத்தனையாவது துண்டுன்னு கேட்டது. என்ன இது 68 மீட்டர் நீளமான துண்டு எத்தனையாவது துண்டுன்னு கேட்டது. திரும்பவும் தான் அந்த சூத்திரத்தில் பிரதிகிறதுக்கு திரும்ப திரும்ப புள்ளி கொடுக்க இயலாது. ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் அந்த பிரதிகிறதுக்கு இல்லை, சமன்பாடு உருவாக்கணும். பிரதிகிட்டத்தில் சமன்பாடு வருமா, சமன்பாடு உருவாக்கி தீர்த்து அந்த கடைசி விட 16வது துண்டின் நீளம்னு சொல்லியிருந்தால் தான் கடைசி ஒரு மார்க்ஸ் கொடுக்கலாம். சமன்பாட்டில் பிரதிகிறதுக்கு கட்டாயம் மார்க்ஸ் கொடுக்கலாம், ஏன்னா சமன்பாடு உருவாக்குறோம். அதனாடி ஒரு மார்க்ஸ் கொடுக்கலாம், ரெண்டு மார்க்ஸ். ரைட், இந்த எஸ்என் சூத்திரத்தை பயன்படுத்தி எஸ்என் சூத்திரத்துக்கே புள்ளி கொடுப்பாங்க சில சந்தர்ப்பத்தில். அதே மாதிரி நானும் இந்த எஸ்என் சூத்திரத்தை சரியாக எழுதுறதுக்கு ஒரு மார்க்ஸ், இறுதி விடைக்கு ஒரு மார்க்ஸுமா ரெண்டு மார்க்ஸ் கொடுக்குறேன். மொத்தமாக குறித்த இந்த கூட்டல் விருத்தி தொடர்பான வினாவுக்கு உங்களுக்கு 10 எத்தனை வந்தது அப்படி